வணக்கம் நண்பர்களே, கைலாய மலைக்கு அருகேதான் சிவபெருமானின் இருப்பிடம் உள்ளது. இந்த அற்புதமான இடம் பல மர்மங்களை தன்னுள் கொண்டுள்ளது. சிவபுராணம், கந்த புராணம், மத்ஸ்ய புராணம் போன்றவற்றில் கைலாய மலை பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகிறது. புராண நம்பிக்கைகளின்படி செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் இருப்பிடமும் இங்குதான் இருக்கிறது. கங்கை நதி மகாவிஷ்ணுவின் பாதத்தில் உற்பத்தியாகி வேகமாக பூமியை நோக்கி இறங்கிய போது அதை தன் சடைமுடியில் தாங்கி அதன் வேகத்தை குறைத்து சிவபெருமான் இந்த கைலாய மலையில்தான் வழிந்தோட செய்தார் என்று கூறப்படுகிறது. இம்மலை இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்களுக்கும் இது புனிதமான இடமாகும். புத்தரின் கோவடியமான டிம்சோ கைலாய மலை சிகரத்தில்தான் அமர்ந்திருக்கிறார். சமணர்களுக்கும் இதுதான் புனிதஸ்தலம். அவர்களின் முதல் தீர்த்தங்கரர் இங்குதான் நிர்வாண நிலையை எட்டியுள்ளார். சீக்கிய மதத்தினர் வழிபடும் குருநானக் இங்கு தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இது போன்ற பல சிறப்புகளை தன்னுள் கொண்டுள்ள கைலாய மலை பற்றி பலரும் அறிந்திராத 10 தகவலைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைலாய மலைக்கு மேலே சொர்க்கமும் கீழே நரகமும் இருக்கிறது. இந்த பூமியின் ஒரு பக்கத்தில் வட துருவமும் மற்றொரு புறம் தென் துருவமும் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையே இமயமலை உள்ளது. இமயமலையின் மையமாக கைலாய மலை கருதப்படுகிறது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஏராளமான ஆய்வுகளை இந்த கைலாய மலையில் நடத்தினார்கள். அவர்கள் இந்த புனித சிகரம் உலகின் மையம் என்றும் அச்சுமுண்டி என்றும் நம்புகிறார்கள். வேதங்களின்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இணைப்பாக இந்த கைலாயம் இருக்கிறது. கைலாய மலை ஒரு பெரிய பிரமிடு. இது 100 சிறிய பிரமிடுகளின் மையம். கைலாய மலையின் அமைப்பு ஒரு திசைகாட்டியின் 4 புள்ளிகளை போன்றது. இந்த மலையின் உச்சியில் எவராலும் ஏற முடியாது. கைலாய மலையில் ஏறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. 11 நூற்றாண்டின் திபெத்திய துறவி மிலாரோபாவை தவிர வேறு யாரும் உச்சத்தை அடைந்ததில் வெற்றி பெறவில்லை. ரஷ்ய விஞ்ஞானிகளின் இந்த அறிக்கை ஜனவரி 2004 அன்ஸ்பேசியல் இதழில் வெளியிடப்பட்டது. இந்த மலை ஏறுபவர்களை தவறாக வழிநடத்தும் தடங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் மலை ஏறுபவர்கள் மோசமான வானிலை காரணமாக தங்கள் முயற்சிகளை கைவிடுவார்கள். இந்த மலை அவர்களை கீழே இறங்க தூண்டுகிறது. ஆனால் பெரும்பாலும் உச்சி அடையும் நோக்கத்தோடு ஏறும் வீரர்களில் பலர் திரும்பி வந்ததே இல்லை. கைலாய மலையில் 2 முக்கிய ஏரிகள் இருக்கின்றன. ஒன்று மானசரோவர். இது உலகின் மிகவும் உயர்ந்த தூய நீர் ஏரிகளில் ஒன்றாகும். மானசரோவர் சூரியனை ஒத்த ஒரு வட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. மானசரோவருக்கு பக்கத்திலேயே ராட்சத தலம் எனும் ஒரு ஏரி உள்ளது. இது ஒப்புத்தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. இதற்கு பின்னும் ஒரு கதை உள்ளது. அதாவது, இந்த ஏரியில் ராவணன் தவம் செய்ததாகவும் அதனால் இது ஒப்பாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் வடிவம் சந்திரனை ஒத்திருக்கிறது. இந்த 2 ஏரிகளும் சூரிய மற்றும் சந்திர சக்திகளை குறிக்கின்றன. 2 ஏரிகளும் முறையும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை தன்னுள் கொண்டிருக்கின்றன. சூரியன் மறையும் போது இந்த மலை ஒரு நிழலை காட்டுகிறது. அது இந்து மத சின்னமான ஸ்வஸ்திக் சின்னத்தோடு ஒத்திருக்கிறது. 4 ஆறுகள் கைலாய மலையின் 4 திசையில் இருந்தும் தோன்றிருக்கிறது. பிரம்மபுத்திரா, சிந்து, சட்லஜ் மற்றும் கர்ணாலி ஆகியவை இந்த 4 ஆறுகள் ஆகும். கங்கா, சரஸ்வதி உள்ளிட்ட இந்த ஆறுகளில் இருந்து சீனாவின் பிற ஆறுகளும் தோன்றிருக்கிறது. நல்லொழுக்கமுள்ள ஆத்மாக்கள் மட்டுமே இங்கு வசிக்க முடியும். கைலாய மலையும் அதன் சுற்றுப்புற சூழலையும் ஆய்வு செய்த ரஷ்ய விஞ்ஞானிகள் திபெத்தின் கோவில்களில் மத தலைவர்களை சந்தித்த போது கைலாய மலையை சுற்றி ஒரு அமானுஷ்ய சக்தி பாய்கிறது என்றும் தீய சக்தியை அது அழித்துவிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எட்டி மனிதனின் மர்மம். மக்கள் இமயமலையில் 8 மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் இதை பழுப்பு கரடி என்றும், சிலர் காட்டு மனிதன் என்றும், சிலர் பனி மனிதன் என்றும் அழைக்கிறார்கள். இந்த 8 மனிதர்களை கொன்று தின்னும் பழக்கம் கொண்டது. உலகமெங்கும் உள்ள 30 மேற்பட்ட விஞ்ஞானிகள் இமயமலையின் பனிப்பகுதியில் பனி மனிதர்கள் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். டம்ரு மற்றும் ஓம்சத்தம். நீங்கள் கைலாய மலை அல்லது மானசரோவர் ஏரிக்கு சென்றால் அருகே ஒரு விமானம் பறப்பது போல் தொடர்ச்சியான ஒளியை கேட்கும். இதை கவனமாக கேட்டால் இந்த ஒளி சிவபெருமானின் கையில் இருக்கும் இசைக்கருவியான டம்ருவின் சத்தத்தை போன்று உங்களுக்கு கேட்கும். 52 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலையை சுற்றி வரும்போது 2 இடங்களில் இந்த மலையின் அற்புதமான காட்சியை நம்மால் பார்க்க முடியும்.
அதுவும் சூரிய ஒளியில் பிரதிபலிக்கும் இந்த மலையின் காட்சி சுகு ஜெய்தி எனும் இரண்டு இடங்களில் நன்றாக தெரிகிறது. கைலாய மலைக்கு செல்பவர்கள் அனைவருக்கும் இது போன்ற காட்சிகள் தென்படுவதில்லை. இதனை அரிதிலும் அரிய காட்சி என்றும் கௌரி சங்கர் காட்சி என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த மலையில் நிறைய மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது. அதிலும் சிவபெருமான் ருத்ர தாண்டம் ஆடும்போது பனிமலை சருக்கல் வருவதாகவும் சிவபெருமான் பார்வதி தேவியோடு மானசரோவரில் தோன்றும் காட்சி பலரது கண்களுக்கு தெரிவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையை கண்டறிகிறேன் என்று செல்பவர்கள் இறந்து விடுகின்றனர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல